அனைவருக்கும் வணக்கம். ஜியோ 360க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். புவர் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை வந்து நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் இந்த வீடியோவை பண்ணேன். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ யாரையும் பாப்புலரைஸ் பண்ணவோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை வந்து இது பெட்டராகும், நிறைய காசை வந்து மிச்சப்படுத்தும். அதுதான் நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு சூப்பரான ப்ராப்ளம் அது. ஆனால் இப்போ வந்து மனிதனோட வாழ்க்கையில் வந்து நோய் வந்து ஒரு அங்கம் ஆயிடுச்சு. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பிரயோஜனான்றதை பற்றி தான் வந்து நான் பேச போகிறேன். இப்படின்னா என்னன்னு யோசிக்காதீங்க. அப்படின்னா மக்கள் மருந்தகங்கள், தமிழில் சுருக்கமாக சொல்லணும்னா மக்கள் மருந்தகங்கள், அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த ஸ்கீம் வந்து யூபிஏ கவர்மெண்ட்டால் வந்து 2008 வந்து கொண்டு வரப்பட்டது. 2015 நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை நல்லா ரீஃபார்ம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 2016 தான் இது ஆக்சுவலாக இந்த பேர் வந்து வச்சாங்க. பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா வந்து அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் நவம்பர் 2016 வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பிரயோஜனான்னு வச்சாங்க. இந்த ஸ்கீம் மூலயமா வந்து புவர் பீப்புளுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து அட் அ லோ காஸ்ட்ல வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். மருந்தே கிடைக்காம யாருமே வந்து நாட்டில் வந்து இறந்து போக கூடாதுன்ற ஒரு கோலால் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ஆனால் இதில் ஒரு சேடான விஷயம் என்னன்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் தான் எல்லாருமே வந்து டேப்லெட்ஸோ வேற நெசசரி ஐட்டம்ஸோ மெடிசன் ரிலேட்டடாக அதர் ஐட்டம்ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து மெடிசன்ஸ் வந்து 50-90% ரேட் கம்மியாக வந்து விற்கிறாங்க. நார்மல் மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறத விட இந்த ஷாப்ஸில் வந்து 50-90% வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, குறைந்த விலையில் தரமான மருந்துகளை மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும், மருந்து கிடைக்காமல் யாரும் நாட்டில் உயிர் துறக்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த திட்டத்தோட அடிப்படை கோலாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டத்தை. ஆனால் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. கவர்மெண்ட் நிறைய அட்வர்டைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் பீப்புளுக்கு வந்து உன்ன போய் அது அவ்வளோ ரீச் ஆகலை. மக்கள் மருந்தகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரக்ஸுமே கிடைக்காது. பட் ஆனால் எல்லா பேசிக்கான ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் காஸ்மெட்டிக்கலி நீடட் ட்ரக்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்காது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், கேன்சர் போன்ற நோய்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நம்ம பேச கொஞ்சம் அழகாகணும், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து இந்த கடையில் கிடைக்காது. பட் இந்த மெட்ஃபார்மின், பாராசிட்டமால், அமாக்சிலின் இந்த மாதிரி பேசிக்கான ட்ரக்ஸ் எல்லாருமே கிடைக்கும். கேன்சருக்கு தேவையான எல்லா ட்ரக்ஸுமே கிடைக்கும். இந்த மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே வந்துச்சு. மோர் தென் 6,000 ஷாப்ஸ் வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த மெடிக்கல் ஷாப்ஸை வந்து யார் வந்து நடத்துவாங்க அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து இந்த மெடிக்கல் ஷாப்ஸை வந்து ரன் பண்ணல. ஒரு என்ஜிஓ இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக கூட இதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 2.5 lakhs வந்து உங்களுக்கு இனிஷியலாக ஃபண்டிங் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து செட் பண்ணி நீங்கள் நடத்தலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ஸில் வாங்குறதுனால உங்களுக்கு நிறைய மணி சேவ் ஆகும். ஒன் மோர் திங், இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ஸில் வாங்குறதுனால லோ ப்ரைஸில் விற்கிறாங்களே, குவாலிட்டி ஏதாவது கம்மியாக இருக்குமா, இதனால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இந்த மருந்துகளை சாப்பிட்டா நம்மளுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுமா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. இது ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆனதுனால ஆல் த மெடிசன்ஸ் வில் பி ஆஃப் குட் குவாலிட்டி. தரமான மருந்துகள் தான் இங்கே விற்கிறாங்க, அட் லோ காஸ்ட் விற்கிறாங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு இதோட ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணலாம். என்னென்ன ட்ரக்ஸ் வந்து அங்கே இருக்குது, என்னென்ன ட்ரக்ஸ் இல்லை அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதிலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் ப்ரைஸும் வந்து அந்த வெப்சைட்டில் கம்பேர் பண்ணிக்கலாம். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரக்ஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து சீப்பாக விற்கிறாங்க, வெளியே நார்மல் மெடிக்கல் ஷாப்போட இந்த மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி.